அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நடக்க வேண்டிய காரியங்கள் ஏற்ற சமயத்திலே நடக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டே போகிறது. அதை பார்த்து நாம் வேதனையோடும் வருத்தத்தோடும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்லது நடக்காதா என்று அநேக பெற்றோர்களும் அநேக பிள்ளைகளும் கவலையோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள சில கட்டுகளும் தடை காரணமாக இருக்கிறது. அந்த கட்டுகளையும் தடைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாம் உடைக்கும் போது ஏற்ற நேரத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கின்றது. நாமும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழலாம். நாம் எப்பொழுதும் ஜபமாலையில் ஜபிக்கின்ற நம்பிக்கை அறிக்கை ஒரு வல்லமையான ஜபம். அந்த ஜபத்தை நீங்கள் தினமும் 9 முறை 33 முறை என்று ஜபித்து வரும்போது அநேக கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விடுதலை கிடைக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது நமக்கு தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற கட்டுகள் உடைய வேண்டும் என்று மன்றாடி 33 முறை நம்பிக்கை அறிக்கை, அதாவது விசுவாச பிரமாணம் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அநேக கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அன்பே ஆண்டவரே, அநேக வாலிப குழந்தைகள் ஏற்ற நேரத்திலே ஏற்ற வயதிலே திருமணம் நடக்காமல் காலம் தாழ்ந்து கொண்டே செல்கிறது என்று மிகுந்த மன வருத்தத்தோடும் கவலையோடும் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்களும் மிகுந்த வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனே, வயது சென்று கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்திலே ஏற்ற வாழ்க்கை துணையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். அப்பா, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். இரக்கத்தின் தேவனே, திருமணமாகி அநேக வருடங்களாகியும் எனக்கு ஒரு குழந்தை பாகியம் இல்லையே, குழந்தை செல்வம் இல்லையே என்று வருத்தப்படுகின்ற தம்பதியர்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, மலடியை அவளுடைய இல்லத்தில் வாழ வைப்பேன், தாய்மை பேறு பெற்று மகிழ்வாள் என்று கூறிய இறை வார்த்தைக்கேற்ப ஆண்டவரே, குழந்தை பாகியம் இல்லாமல் தவிக்கின்ற பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை தொடும் தேவனே, ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். அப்பா, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். அன்பின் தேவனே, படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் வருத்தத்தோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, அவர்கள் ஒரு நல்ல வேலைக்கு சென்று தன்னுடைய குடும்பத்திற்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும், தன்னுடைய சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்று வாஞ்சையோடு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். தேவனே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அப்பா. அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா.
இன்னகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருஆவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். இரக்கத்தின் தேவனே, குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனையோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அப்பா. அவர்களுடைய அன்றாட காரியங்களை செய்வதற்கும் யாரையாவது நாடி சென்று கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்பா. பிள்ளைகளுடைய படிப்புக்காக, ஹாஸ்பிட்டல் செலவுக்காக, மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்காக என்று அநேக காரியங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. இன்னும் அநேக மக்கள் கடன் தொல்லையினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. நீயோ கடன் வாங்காதிருப்பா என்ற இறை வார்த்தைக்கேற்ப அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பொருளாதார தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கடன் தொழிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மன்றாடுகிறேன் இயேசுவே. விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். ஞானத்தின் ஊற்றே இறைவா, அநேக பிள்ளைகள் தாங்கள் படிப்பது உள்ளத்தில் பதியாமல் மறந்து போய்விடுகிறது என்று மிகவும் வருத்தத்தோடு ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள் தேவனே. அந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுக்கு தேவையான ஞாபக சக்தியை கொடுத்து ஆசீர்வதியும் தேவனே. அவர்கள் தாங்கள் படித்ததை ஏற்ற இடத்துல ஏற்ற நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த அறிவை கொடும் தேவனே. எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருக்கிறானோ எல்லோருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரா ஆண்டவரிடம் கேட்க கடவன் என்று கூறியிருக்கிற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, படிக்கின்ற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் எழுதக்கூடிய வல்லமையையும் பேசக்கூடிய திறமையும் கொடுத்த ஆசீர்வதியும் அப்பா. விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, மேற்படிப்புக்காக தங்களை தயாரித்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் தாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கோர்ஸில் அவர்களுக்கு அட்மிஷன் கிடைக்க கிருபை செய்யும் தேவனே. இந்த குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வை ஆசீர்வதியும் அப்பா. விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன்.
பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். இரக்கத்தின் தேவனே, குடும்பங்களை ஆசீர்வதியும் அப்பா. பெற்றோர்கள் தங்களுடைய முதிர்ந்த வயதிலே தங்கள் பிள்ளைகளோடும் பேர குழந்தைகளோடும் வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல், ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து வாழக்கூடிய நிலைமையில் இருக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய தவறை உணர்ந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்போடும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். நோயாளிகளுக்கெல்லாம் மருத்துவரான இறைவா, பல்வேறு பிணிகளாலும் நோய்களாலும் தீர முடியாத நோய்களாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, நீரே பெரிய மருத்துவராக இருந்து அவர்களை தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. தொட்டு சுகத்தை கட்டளையிடும் தேவனே, இரக்கத்தின் தேவனே. அவருடைய நோய் நீங்கி அவர்கள் பூரண உடல் சுகம் பெற கிருபை செய்யும் அப்பா. மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவர் நீரே. அவர்கள் படுகிற வேதனையை கண்ணோக்கி பாரும். அதன் பொருட்டு அந்த குடும்பத்தில் உள்ள மக்கள் படுகிற வேதனையை கண்ணோக்கி பாரும் அப்பா. அவர்கள் மீது இரக்கம் காட்டும் அப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் அப்பா. அவருடைய குடும்பத்தை தொடும் அப்பா. அந்த வேதனையான சூழ்நிலையை எடுத்து போடும் அப்பா. நோய் நீங்கி பூர்ண உடல் சுகம் பெற கிருபை செய்யும் அப்பா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். அன்பின் தேவனே, மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிறப்பிலிருந்தே மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர்களை தொடும் அப்பா. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வயதுக்கேற்ற முதிர்ச்சி இல்லாமல் இன்னும் சிறு குழந்தைத்தனமாகவே இருக்கிறார்கள் அப்பா. எது சரி எது தவறு என்று அவர்களுக்கு தெரியாது தேவனே. அவர்களை தொடும் அப்பா. அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. இன்னும் அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா காரியங்களையும் எதிர்கொள்ள முடியாமல், அதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏசப்பா. அப்படிப்பட்ட குழந்தைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்படிப்பட்ட மக்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பெரியோர் முதல் சிறியோர் வரை இன்று டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ல அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த நிலைமை மாறி மக்கள் சுகமான மனநிலையோடு வாழ உதவி செய்யும் தேவனே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். அன்பின் பரலோக பிதாவே, வாலிப குழந்தைகள் உலகப் போக்கான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தேவனே. உன்னுடைய வாலிப நாட்களிலே ஆண்டவரை நினை என்ற இறைவார்த்தைக்கேற்ப அவர்கள் கடவுளுடைய சித்தத்துக்கு தங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்பட
படிந்து ஒரு நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்று மன்றாடுகிறேன் தேவனே. ஆமீன். உன்னகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். பாதுகாத்து வழி நடத்துபவரான ஆண்டவரே, இன்றைய நவீன காலத்தில் பெண்களுக்கு விரோதமாகவும் சிறு குழந்தைகளுக்கு விரோதமாகவும் நடக்கின்ற அனைத்து கொடூரமான காரியங்களையும் அவ்வாறு செய்கின்ற அந்த மக்களையும் நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா. அவர்கள் செய்வது தவறு என்று அவர்கள் உணர்ந்து அந்த தவறான வழியை விட்டு விலக வேண்டும் என்றும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றும் அன்றாடுகிறேன் தேவனே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். இரக்கமுள்ள தேவனே இறைவா, போதை வஸ்துக்களுக்கும் குடிப்பழக்கத்துக்கும் ஆளாகி இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர வேண்டும் தேவனே. எத்தனையோ தாய்மார்கள் மனைவிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று ஆண்டவரே அவர்களுடைய ஜெபங்களை கண்ணோக்கி பாரும் அப்பா. குடிப்பழக்கத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவதிப்படுகின்றவர்களை குடும்ப உறுப்பினர்களையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. போதை வஸ்துக்களினால் வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் தேவனே. இந்த குடி போதை என்ற அடிமைத்தனத்திலிருந்து இந்த மக்கள் அனைவரும் வெளிவர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறேன் தேவனே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். அன்பின் பரலோக பிதாவே, விவசாயம் செய்து தங்களுடைய வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறேன் தேவனே. ஏற்ற நேரத்திலே அவர்களுக்கு நல்ல மழையை கொடுத்து நிலத்தில் நல்ல விளைச்சல் விளையும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களுடைய தொழிலை ஆசீர்வதியும் அப்பா. அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை நிலை முன்னேற வேண்டும் என்றும் அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறேன் தேவனே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன்.
நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். இரக்கத்தின் தேவனே இறைவா, கணவனை இழந்து தவிக்கின்ற பெண்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நிலையினி என்ன ஆகுமோ, தங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு என்ன ஆகுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவனே. அவர்களுடைய உள்ளத்தின் கவலைகளை நீர் அறிவீரப்பா. அவர்களுடைய தேவைகள் என்னவென்று உமக்கு தெரியும் தேவனே. அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணக தந்தையே இறைவா, ஒவ்வொரு மறித்த ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தபோது செய்த அனைத்து தவறுகள், குற்றங்கள், குறைகள் அவைகளை பாராமல் அவர்களை மன்னித்து அவர்களுடைய ஆன்மாவுக்கு நித்திய இலைப்பாற்றி கட்டளையிட்டருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தேவனே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். அன்பின் தேவனே இறைவா, அனைத்து குருக்களுக்காகவும் கன்னியாஸ்திரிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் தாங்கள் செய்கிற இறை பணியில் திறம்பட செயல்பட வேண்டும் என்றும், பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருந்தவர்களை வழி நடத்த வேண்டும் என்றும், அவர்களுடைய பணியில் வருகின்ற அனைத்து இன்னல்களிலும் இடர்களிலும் இருந்து அவர்களை ஆண்டவர் இயேசு பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்றும் மன்றாடுகிறேன் இயேசுவே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். அன்பு தந்தையே இறைவா, வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அதற்கு தேவையான வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றும், அல்லது அவர்களுக்கு தேவையான விசா கிடைக்க வேண்டும் என்றும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் தேவனே. அவர்களுடைய தேவைகள் என்னவென்று உமக்கு தெரியும் அப்பா. அந்த காரியங்களிலே அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறேன் அப்பா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். எங்களை காண்கிற அன்பின் தேவனே, இதோ குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் விரோதமாக, சகோதர சகோதரிகளுக்கு இடையே விரோதமாக, சொத்து பிரச்சனையினால்,
இன்னும் பல்வேறு பிரச்சனைகளினால் ஒருவருக்கொருவர் பேசாமல் குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் தேவனி. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தவற்றை உணர்ந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் தேவனே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருஆவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். மிகுந்த இரக்கமுள்ள இறைவா, தங்களுக்கென்று ஒரு சொந்த வீடு இல்லையே என்று மிகவும் வருத்தத்தோடு ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் தேவனே. அவர்கள் எவ்வளவு நாள்தான் நான் வாடகை வீட்டிலே இருப்பேன் என்று மிகவும் மன வருத்தத்தோடு ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் தேவனே. அவர்களுடைய உள்ளத்தின் வேண்டுதல்கள் உமக்கு தெரியும் அப்பா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற உழைப்பெல்லாம் வீண். ஆகையால் தேவனே, நீரே உம்முடைய மக்களுக்கு ஏற்ற வீட்டை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றும் அல்லது அவர்களுக்கு ஏற்ற வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் தேவனி. என்றைக்கு தான் நானும் ஒரு சொந்த வீட்டில் குடியிருப்பேன் என்று மிகவும் மன வருத்தத்தோடு மன ஏக்கத்தோடு கலங்கி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்த்து அவர்களுடைய உள்ளத்தின் வேண்டுதலை நிறைவேற்றும் அப்பா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருஆவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். ஆறுதலின் தேவனே இறைவா, தங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தங்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக தங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியே வேலை செய்துகிற மக்கள் தனியாக தனக்கு யாருமே இல்லையே என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டு தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களப்பா. அந்த இடத்துல அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் ஆறுதலையும் நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருஆவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். அன்பின் தேவனே இறைவா, தினமும் இறைவார்த்தை வாசிக்க வேண்டும், தினமும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஆவலோடு அநேக மக்கள் இருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் ஏதாவது ஒரு தடை, இறைவார்த்தை வாசிக்க முடியாமல் ஜெபிக்க முடியாமல் ஏதாவது ஒரு தடை வந்து அவர்களை தடைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஏசப்பா. அந்த தடையை எடுத்து போடுங்கப்பா. அவர்களுடைய உள்ளத்தினா ஏக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. அவர்கள் தினமும் தொடர்ந்து இறைவார்த்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரோடு இறைவார்த்தையின் மூலம் பேசணும் என்று அவர்களுடைய உள்ளத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் அப்பா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார்.
தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். அன்பின் தந்தையே இறைவா, தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலில் அநேக மக்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று கமெண்ட் செய்கிறார்கள். ஏசப்பா, அவர்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்கள் என்னவென்று உமக்கு தெரியுமப்பா. எவ்வளவோ மன்றாட்டுக்கள், எவ்வளவோ கருத்துக்கள் தேவனே, அதை வாசிக்கும் போது என்னுடைய உள்ளமே கலங்குகிறதப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய கஷ்டம் என்னவென்று உமக்கு தெரியுமப்பா. அவருடைய தேவை என்னவென்று உமக்கு தெரியுமப்பா. எதுவும் உமக்கு மறைவானதில்லை தேவனே. ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளையும் நீர் அறிவீர் ராஜா. அவர்களுடைய கஷ்டங்கள், மன்றாட்டுக்கள், துன்பங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை தேவையெல்லாம் சந்தியும் அப்பா, ஆசீர்வதியும் தேவனே. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும் அப்பா. அதற்கு கிருபை செய்யும் அப்பா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன்.
உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன், நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். சுகமளிப்பவரான இறைவா, அநேக குழந்தைகள் தீராத நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களின் மன வேதனையை பாரும் அப்பா. அந்த குழந்தைகளுடைய கஷ்டத்தை கண்ணோக்கி பாரும் அப்பா. இப்படி பல்வேறு வேதனைகளினால் பாதிக்கப்பட்டு நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற குழந்தைகளுக்காக ஜபிக்கிறேன் அப்பா. அந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன தேவனே, இதோ இப்பொழுது அந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர்களின் நோய் நீங்கும்படி அவர்களை தொடுங்க தேவனே. தொட்டு ஆசீர்வதித்து பூரண உடல் சுகத்தை கட்டளையிடும் அப்பா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். அன்பு தந்தையே இறைவா, சாபக்கட்டுகள்னால அநேக குடும்பங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது இயேசப்பா. பரம்பரையாக வருகிற அந்த சாபக்கட்டுகளை எடுத்து போடும் தேவனே. பெற்றோர்கள் மூலம் அல்லது முந்தின தலைமுறைகள் மூலம் அல்லது அவர்களாலேயே வந்த சாபக்கட்டாக இருந்தாலும் எல்லா சாபக்கட்டுகளையும் எடுத்து போடக்கூடிய வல்லமையுள்ள தேவன் ராஜா நீங்க. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா சாபக்கட்டுகளையும் எடுத்து போடும் அப்பா. அவர்களுடைய குடும்பத்தில் சாபம் நீங்கி ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு வாழ கிருபை செய்யும் தேவனே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். பாதுகாத்து வழி நடத்துபவரான இறைவா, பில்லிசூன்ய கட்டுகள்னாலும் சாத்தாண்டிய கட்டுகள்னாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் தேவனே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்ற இறை வார்த்தைக்கேற்ப அவர்களுடைய குடும்பத்திலிருந்து அந்த சாத்தாண்டிய கட்டுகள் வேதனைகள் எல்லாம் நீங்கி மாய தந்திர காரியங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு வாழ வேண்டும். ஆவியானவர் அவர்களோடு இருந்து அந்த குடும்பங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் தேவனே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமே. இரக்கத்தின் தேவனே, என்னோடு இணைந்து இந்த ஜபத்தை ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா. இந்த ஜபம் ஜபிக்கப்படுகின்ற கேட்கப்படுகின்ற இடங்களிலும் ஜபிக்கின்ற வீடுகளிலும் ஜபிக்கின்ற மக்களும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் உம்முடைய உடனிருப்பையும் அவர்களுக்கு அனுபவிக்க வேண்டும் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியான அவர்களுக்குள் வல்லமையாக இறங்கி அவர்களை செயல்படுத்த வேண்டும் அப்பா. அவர்களோடு இருந்தவர்களை பாதுகாத்து வழிநடத்த கிருபை செய்யும் அப்பா. இந்த ஜபத்தின் மூலம் உம்முடைய வல்லமை உம்முடைய நாமம் மகிமை அடைய வேண்டும் அப்பா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார்.
பொந்தியுப்லாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவாவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். அன்பு தந்தையே இறைவா, அனைத்து விதமான வாகன ஓட்டிகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் வாகனங்களை ஓட்டி கொண்டு செல்லும் போது அவர்களுக்கு முன்னும் பின்னுமாக வலப்புறமும் இடப்புறமுமாக நீர் இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்றும், அவர்கள் வாகனத்தை ஓட்டும் போது அவர்களுக்கு தேவையான தெளிவையும் ஞானத்தையும் கொடுத்து ஞானத்தோடு அவர்கள் செயல்பட அவர்களை பாதுகாத்து அவர்களை சுற்றிலும் வருகிறவர்களையும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன் தேவனே. விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியுப்பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவாவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். அன்பு தந்தையே இறைவா, சிறு வயது முதல் வாய் பேச முடியாமல் காது கேளாமல் தவிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. அந்த குழந்தைகளை தொடுங்க தேவனே. அவர்களை நாவை தொடுங்கப்பா. நாவிலுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவர்கள் வாய் திறந்து பேசக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் கொடுங்க தேவனே. அவர்களுக்கு தொட்டு அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் அப்பா. விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியுப்பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவாவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். அன்பு தந்தையே இறைவா, பல நாட்களாக இந்த வல்லமையான ஜபத்தை மக்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்ற ஆவலோடு தியானித்து வந்திருக்கிறேன். இந்த மக்கள் இந்த வல்லமையான ஜபத்தை ஜெபித்து ஆண்டவருடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற வேண்டும் என்றும், அவர்களுடைய வாழ்வில் உள்ள கட்டுகள் உடைய வேண்டும் என்றும் மிகவும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்தேன் தேவனே. இதோ இப்பொழுது இந்த ஜபத்தை நல்ல முறையில் பலவிதமான தடைகளை தாண்டி இந்த ஜபத்தை வல்லமையோடு ஜெபிக்க, அதுவும் மக்களுடைய கருத்துக்களுக்காக அவர்களுடைய மன்றாட்டுக்கள் தேவைகளை கூறி ஜெபிக்க உதவி செய்த ஆண்டவருக்கு கோடானு கோடி நன்றி. நன்றி அப்பா. விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியுப்பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவாவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். அன்பே உருவான இறைவா, இதோ என்னோடு இணைந்து இந்த ஜபத்தை ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் தேவனே. இந்த ஜபம் கேட்கப்படுகிற இடத்திலும் இந்த ஜபம் ஜபிக்கப்படுகின்ற அல்லது கேட்கப்படுகின்ற இடத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே மெய்யான தேவன் என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் உம்முடைய நாமம் மகிமை பெற வேண்டும் தேவனே. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன். அன்பான இறை மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அநேக மக்களுக்கு இந்த ஜபம் ஆசீர்வாதமாக இருக்கும்.
அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதையும் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள். இந்த ஜபத்தின் மூலம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.